ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஜெய்பீம்ன்ற பெயரில் ஞானவேல் திரைப்படமாக இயக்கியிருந்தார். இந்த படத்தை 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பில் சூர்யா தயாரித்து நடிக்கவும் செஞ்சுருந்தார். நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்துச்சு. இந்த படத்தை இந்திய அளவில் பல பிரபலங்களும் பாராட்டி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேலோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. மறுபடியும் சூர்யா கூட இணைய இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்போ அந்த படத்தை பற்றின ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின சரவண பவன் ராஜகோபால் ஜீவஜோதி வழக்கை அடிப்படையாக வச்சு தன்னோட புதிய படத்தை ஞானவேல் இயக்க இருக்காரு. சரவண பவன்ற பெயரில் உணவு விடுதி நடத்திக்கிட்டு இருந்த ராஜகோபால் ஜீவஜோதியுடைய கணவர் சாந்தகுமாரை கடத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் கொடுத்தாங்க. இந்த கதையை மையமாக வச்சு தான் அடுத்த படத்தை இயக்க இருக்காராம் ஞானவேல். இந்த படமும் ஒரு சர்ச்சையில் சிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.